ஆல்வேஸ் நம்ம தலைவர் வந்து ஒரு படி மேலே தான் எல்லாருக்கும் முன்னாடியும். ஹலோ கைஸ், ஹாப்பி சண்டே டு ஆல். எல்லாரும் உங்களுடைய சண்டே சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச சரக்கு கூட நீங்கள் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட இந்த வீக்கெண்டு செலிப்ரேஷன் எது கூடன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிக்னேச்சர் ரேர் ஏஜ்டு விஸ்கி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு இந்தியன் விஸ்கியில் ஒரு பாஞ்சி ட்ரை பண்ணுறோம். ஸோ பாஞ்சி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் சொல்லுவாங்களோ அப்படின்னு வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது எனக்கு ஆக்சுவலாக. ஆனால் தென் மாவட்டங்களில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாஞ்சின்னா என்ன அப்படின்னு சொல்லி. அந்த பாஞ்சி தான் இன்னைக்கு சிக்னேச்சர் விஸ்கி கூட விஸ்கி பாஞ்சியை வந்து நம்ம ட்ரை பண்ணி இந்த வீக்கெண்டை ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஹைபால் கப் எடுத்துக்கலாம், அது கூடவே ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து சால்ட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் சுகர், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஆரியல்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி குடித்தாலும் வேறு லெவலில் இருக்கும், பட் நான் எடுத்துக்கிறது ஒன்லி சால்ட் மட்டும்தான் அண்ட் லெமன். ஸோ லெமன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. இந்த சரக்கு கூட நம்ம லெமன் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் போதை ஏறாது, அண்ட் அதனால் நிறைய சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம குடிச்சிட்டு சாக்கடை விடுறதுக்காக குடிக்கல, நம்ம குடிக்கிறது நம்மளுடைய இந்த வீக்கெண்டை ஒரு சூப்பராக ஒரு என்ஜாய் பண்ணணும் அண்ட் குவாலிட்டியான ஒரு பூஸ்ட்டை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான். விஸ்கி பாஞ்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம விஸ்கி தான். அதில் வந்து நம்ம எப்போ எடுக்கிற மாதிரி ஒரு 60 ml எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு, நிறைய உப்பு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் ரொம்ப அளவு குறைச்சி டேஸ்ட்டை மாற்றுறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சில்டு சோடா வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். என்ன அப்படின்னு சொன்னால் இதில் என்ன ஒரு சிறப்பு இருக்குது, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போதுமே வீக்கெண்டில் தலைவன் இல்லாத வீக்கெண்டு அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ரிங்கு குடித்தாலும் அந்த தலைவரோட ஒரு ஃப்ளேவர் இருந்தால் தான் அந்த வீக்கெண்டே வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ நான் சொல்கிறது என்னென்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம தலைவர் ஓல்டு மங்கு இதில் ஒரு டாப் அப் பண்ணால் தான் நமக்கு ஒரு திருப்தியே. ஸோ அதனால் ஒரு 30 ml நம்ம தலைவரையும் ஆட் பண்ணி அப்புறம் டேஸ்ட் பண்ணலாம். ஒரு ஃப்ளேவர் அப்படிங்கிறதுக்காக ஒரு 30 ml எடுத்துப்போம். இந்த 30 ml எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பூனுக்கு மேலே விட்டுக்கலாம். சூப்பராக நம்ம தலைவரோட அந்த டார்க்னஸ் ஒரு பார்டரா அருமையாக வந்திருக்கு. அப்படியே நான் சிப் பண்ணிவிட்டு என்னோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சீஸ் கைஸ். ஃப்ரெஷ் பாஞ்சி தோற்று போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. ஸோ என்ன பொறுத்தளவில் நம்ம இந்த விஸ்கியை விட நம்ம தலைவர் அதில் ஆட் ஆனது தான் டாப்னு சொல்லலாம். ஆல்வேஸ் நம்ம தலைவர் வந்து ஒரு படி மேலே தான் எல்லாருக்கும் முன்னாடியும். ஸோ இந்த ஒரு 90 ml பெக்கை அப்படி ஒரு ஸ்ட்ரா போட்டு ஒரு மினிமம் ஒரு 45 min டைம் எடுத்து சிப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீக்கெண்டு உங்களுக்கு மலரும் நினைவுகளாக இருக்கும். இல்லை அப்படி இப்படி போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீக்கெண்டு உங்களுக்கு மறந்து போயிடும். சீஸ் கைஸ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி.